ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு ஃபிஷ் அக்வரியம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்வாட்டிக் கிங்டம் ஸோ நம்ம இப்போ வந்து ஊட்டியில் இருக்கோம் ஊட்டியில் இருக்கிற இந்த அக்வாட்டிக் கிண்டம் தான் நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கிலோ இருக்கிற கிலோ சப்ஸ்கிரைப் பண்ணிண பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துக்காக பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் அப்படியே உங்களுக்கு காட்டும் ஸோ இப்போது நம்ம இந்த அக்வரியன் ஷாப் வந்து ரீசண்டாக தான் ஓப்பன் பண்ணிருக்காங்க இதுக்குள்ள என்னென்ன எல்லாம் இருக்குது என்னென்ன எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து போய் பார்க்கலாம் இந்த ஷாப் வந்து ரோட்டுக்கு கார்னர்லேயே இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஸோ நேம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் கிங்டம் முன்னாடி கேஜஸ் எல்லாமே நிறைய தொங்க விட்ருக்காங்க ஸோ பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ பேர்ட்ஸோட கேஜஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா காக்டைல் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ரெஞ்சிஸ் எல்லாமே வந்து இருக்குது ஸோ டிஸ்பிளே டேங்க் ஸோ டிஸ்பிளே டேங்கை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு மூணு நாலு டேங்க் வந்து வச்சுருக்காங்க ஸோ பெரிய பெரிய டேங்க் செட்டப்பாக இருக்குது ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டேங்கில் மட்டும் ஃபிஷஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஒரு டேங்க் வந்து எம்டி இருக்குது இன்னும் செட்டப் பண்ணாமல் ஸோ மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஒரு பெரிய டிஸ்பிளே டேங்க்கில் வந்து கோல்டு ஃபிஷ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அறவணாசுமே இருக்குது ஸோ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபிஷஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஷாப் பக்கத்தில் இருக்கோம் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்லிடுறேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது நீங்கள் வந்து ஊட்டி லொக்கேஷனில் இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து ஊட்டி வந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஃபிஷஸோ இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேர்ட்ஸோ வந்து ஒரு மெமரிஸாக வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணலாம் ஸோ விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பேர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபிஷ்ஷஸ் ஆகட்டும் ஃபிஷ்ஷோட ஆக்சசரிஸ் ஆகட்டும் இங்கேருந்து வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகும்போது இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணேன் ஸோ நம்ம சேனலில் வந்து இந்த ஷாப்புக்கு வந்து ரிவியூ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன் நம்ம அவங்ககிட்ட பேசின வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷாப் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது ஸோ ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகலை ஸோ கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்ஸுமே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் ரிட்டன் திரும்பவும் வர முடியாது அப்படிங்கிறனால இந்த ஷாப்பை வந்து சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து போய் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை வந்து இந்த வீடியோ கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போது இந்த டேங்க் ஃப்ரெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டிஸ்பிளே டேங்க்ஸ் ஸோ டிஸ்பிளே டேங்க்ஸ் வந்து ஒரு மூணு லேயர் டேங்க்ஸ் இருக்குது அந்த டேங்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் லேயரில் வந்து இன்னும் ஃபுல்லும் செட்டப் பண்ணாமல் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரவணாசு இருக்குது அப்புறம் கீழே பாட்டமில் இருக்கிற டேங்க்கில் வந்து ஃபுல்லாக கோல்டு ஃபிஷஸ் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மூணு கேஜ் இருக்குது ஸோ பேர்ட்ஸ் ஓடுது ஸோ பேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லவ் பேர்ட்ஸ் அதாவது பஜ்ஜிஸ் ஸோ இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு கேஜில் ஃபுல்லாக இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருபது பேர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது நம்ம இந்த ஷாப்புக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்புக்குள்ளே போனோடனே உள்ள ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அக்வாரியம் ஆக்சசரிஸ் அதாவது டெக்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது ஸோ சுற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து டேங்க் செட்டப் இருக்குது ஸோ டேங்கோட பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது இப்போது இந்த அக்வாரியம் ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இதோடய ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் செட்டப் அதில் வந்து ஃபுல்லாக பீட்டாஸ் வந்து இருக்குது ஸோ பீட்டாஸ்க்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேர்ட்ஸ்க்கான கேஜ் ஸோ இந்த கேஜோட அதாவது ப்ளீடிங் பாக்ஸ் ப்ளீடிங் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லாமே இருக்குது ஸோ நிறைய டைப்ஸ்க்கான ப்ளீடிங் பாக்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அப்புறம் அக்வாரியம் ஆக்சரிஸ் ஸோ ஃபில்ட்ரேஷன் ஆகட்டும் உள்ளே வைக்கிற டெக்கரேஷன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு டெக்ரேஷன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறையா யூனிக்கான டெக்ரேஷன்ஸும் இருக்குது ஸோ அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா டேங்க் செட்டப் ஸோ டேங்க் செட்டப் வந்து எல்லா பேக்ரவுண்டும் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது ஸோ ப்ளூ கலர் அப்படின்னாலே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ லைட்டிங்கும் ஃபுல்லாக எல்லா டேங்க் செட்டப்லேயுமே வந்து லைட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லைட்டிங் அப்படிங்கிறது ஃபிஷ்ஷை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா இல்லை வந்து அதுக்கு வந்து அடிபட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்படின்னா நிறைய அக்வரியம் ஷாப்பில் இந்த லைட்டிங் ஃபில்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து வைக்கவே மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போ இந்த அக்வரியம் ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா லைட்டிங் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ லைட்டிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக லைட்டிங் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ஃபில்ட்ரேஷன் ஸோ ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னாலும் எல்லா டேங்க்லேயுமே வந்து ஏர் பம்ப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ சின்ன டைப் ஆகட்டும் பெரிய டைப் ஆகட்டும் எல்லா டேங்க்லேயும் ஸோ டேங்க் செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா டேங்க்குமே வந்து இருக்குது எல்லா டேங்க்லேயுமே வந்து லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஏர் பம்பும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பாட்டம் ஸோ பாட்டமில் வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டைன் வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பாட்டமில் வந்து சப்ஸ்டெயின் போடலை அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணால் வரும்போது நம்மளோட டேங்க் என்ன இருக்கும் அப்படின்னா டேங்க் ஃபுல்லாக வந்து கீழே பாட்டமில் ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வேஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம வந்து பார்த்துட்டு என்ன டேங்க் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷர்ஸை வாங்க மாட்டோம் அப்படிங்கிறனால டேங்க்கை வந்து க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக சப்ஸ்டெயின் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சப்ஸ்டைன் பார்த்தோம் அப்படின்னா சேண்டு ஸோ கிராவல் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா வெரைட்டியான ஃபிஷஸுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் ஆகிருக்கு ஸோ டைகர் பாவாக இருக்கட்டும் டேங்க் கிளீனர் சக்கர் ஃபிஷ் ஆகட்டும் ஸோ கொய் ஃபிஷ் கோல்டு ஃபிஷ் ஸோ டெட்ராஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியான ஃபிஷஸ் கப்பி மாலி ஜீப்ரா ஸோ ஏஞ்சல் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஃபிஷ் வெரைட்டிஸ் ஸோ கோல்டு ஃபிஷ் வெரைட்டிஸில் நிறைய கோல்டு ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து இங்கே வந்து இருக்குது ஸோ கோல்டு ஃபிஷ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சைஸ்லேயும் இருக்குது நிறைய டைப்லேயும் இருக்குது ஸோ அந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் வெரைட்டிஸ் வந்து நிறையா வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ டேங்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோல்டு ஃபிஷ்ஷ் இருந்தால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கீழே சப்ஸ்டைன் வந்து கிராவல் சேண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷோட டேங்க்கில் இருக்கிற வாட்டரை வந்து அதாவது அதோடய வேஸ்ட் வந்து வாட்டரில் வந்து அதிகமாக மிக்ஸ் ஆகாது மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா பார்க்கும்போது டேங்க் பார்க்கும்போது வந்து ரொம்ப மங்களாக இருக்கும் க்ளியராக இருக்காது ஸோ சப்ஸ்டைன் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட வேஸ்ட்லாம் மாடியில் போயிடும் ஸோ ஃபில்ட்ரேஷன் வச்சு அதை நம்ம எடுத்துக்கோம் ஸோ எல்லா டேங்க்லையுமே வந்து ஃபில்ட்ரேஷன் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஷ் ஆகட்டும் இது பார்த்தீங்க அப்படின்னா கிசிங் கௌரா ஸோ ஷார்க்கு எல்லாமே இருக்குது ஸோ நிறைய ஷார்க்ஸ் வந்து இருக்குது ஸோ அடுத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி கோல்டு ஃபிஷ் தான் ஸோ பெரிய பெரிய டேங்க் செட்டப்பும் இருக்குது சின்ன டேங்க் செட்டப்பும் இருக்குது ஸோ ஃபிஷ்ஷோட சைஸை பொறுத்து டேங்க்கோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ஸோ மாதிரி ஃபிஷ்ஷோட குவான்டிட்டியை பொறுத்தும் டேங்க்கோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது ஸோ அடுத்து மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் கேட் ஃபிஷ் ஸோ கேட்ஃபிஷ் வெரைட்டிஸுமே வந்து இங்கே இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொய் வெரைட்டிஸ் ஸோ கொய் வெரைட்டிஸ்க்கு தனியாக ஒரு பெரிய டேங்க் செட்டப்பில் கொய் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ கொய் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் வந்து கொய் ஃபிஷ் எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு பான் செட்டப் வச்சுருக்கீங்க நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபிஷ்ஷஸை வாங்கி வந்து உங்கள் டேங்க்கில் ஆட் பண்ணலாம் ஸோ கோல்டு ஃபிஷ்லேயும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைஸ் ஆன் சைஸ் பேஸ்டானும் டேங்க் செட்டப்பில் வந்து மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க ஸோ சின்ன சைஸ் ஆகட்டும் பெரிய சைஸ் ஆகட்டும் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் பேச்சஸ் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதை வந்து தனியாக செப்ரேட் பண்ணியிருக்கு ஸோ அந்த மாதிரி தனியாக இருக்குது ஸோ ஃபுல் ரெட் அந்த மாதிரி இருக்குது இப்போது நம்ம பார்க்குறது வந்து பிளாட்டி ஸோ பிளாட்டி ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக எல்லா அக்வரிம் ஷாப்லேயும் இருக்கும் ஸோ பிளாட்டி ஃபிஷ் வந்து இங்கே இருக்குது அதுவும் நிறையா இருக்குது ஸோ ஜீப்ரா ஜீப்ராவாகட்டும் ஆகட்டும் கப்பி ஆகட்டும் இல்லாத அக்வரிம் ஷாப்பே இருக்காது ஸோ ஜீப்ரா நீங்கள் பார்த்தீங்க இப்போ பக்கத்துலேயே வந்து கப்பியும் இருக்குது ஸோ ஜீப்ரா ஃபிஷ் கப்பி ஃபிஷ் எல்லாமே வந்து ரெகுலராக எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு ஃபிஷஸ் அதனால் கண்டிப்பாக அந்த ஃபிஷஸ் எல்லாமே இருக்கும் அதையும் வந்து வச்சுருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாட்டியில் வந்து வேறு ஒரு வெரைட்டிஸ் ஸோ கோல்டு ஃபிஷில் வந்து ஒரு குட்டி அதாவது சின்ன சின்ன கோல்டு ஃபிஷ்ஷுமே வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ நம்ம டேங்க் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து டெக்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து நார்மலாக பேசிக்காக வந்து காமிச்சிருப்போம் ஸோ டெக்ரேஷன் பாருங்கள் இங்கே ஒரு யூனிக்கான ஒரு டெக்ரேஷன் இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பிரைஸ் அப்படின்னு கேட்குறிங்களா ப்ரைஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக்ஸை பொறுத்து பேஸ் ஆன் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல பிரைஸுக்கு தான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை ஃபிஷ்ஷோட ஆக்சசரிஸ் அதாவது ஃபீடிங் ஐட்டம் மற்ற எல்லா விஷயமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த அக்வாரியம் ஷாப் வந்து நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த அக்வாரியம் ஷாப்பில் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஸோ ஓ ஃபிஷஸ் எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கு வாங்குனீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஊட்டி லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அக்வரியம் ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஹாபியஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கிங்க அப்படின்னா மறக்காம இந்த கீழே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்